அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 13 நாளுடைய சிறப்புகளுங்க. இந்த டிசம்பர் 13 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய திரைப்பட நடிகை லக்ஷ்மி அவர்களுடைய பிறந்த தினம். 1952 டிசம்பர் 13 நாள் பிறந்தார். அதாவது பல நடிகர்கள் பல நடிகைகள் இருக்கிறார்கள், தன்னுடைய நடிப்பாலும் பேச்சாற்றலாலும் தன்னுடைய அந்த அழுகையாலும் சிரிப்பாலும் பல இடங்களில் பல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற கதாபாத்திரத்திற்கு இவரால் மட்டுமே நடிக்க முடியும், இவர் போல நடிக்க முடியாது என்று பல கேரக்டருக்கு உயிர் கொடுத்தவர் என்று சொன்னால் அது நடிகை லக்ஷ்மி அவர்களையே சாரும். இவர் வந்து முதன்முதல் 1968 சவாலே சமாளிங்கிற படத்தை எடுத்த இயக்குனர் வந்து ஜீவனாம்சம்ங்கிற ஒரு படத்தை வந்து இயக்கிறார். அந்த படத்தில் தான் இவர் வந்து முதன் முதலாக நடிகையாக வந்து அறிமுகமாகிறாரு. அப்போ அந்த படத்தில் மிகச்சிறிய நடிப்பை, அதாவது வந்து தன்னுடைய அந்த வசன உச்சரிப்பு அந்த பேச்சாற்றல் வந்து மிக சிறப்பாக அமைந்தது அவருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னிப்பெண் அந்த படத்தில் வந்து தன்னுடைய நடிப்பை வந்து மிக சிறப்பாக வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதன் பிறகு ஜெய்சங்கர் அவர்களுடைய 100க்கு 100 படம், இந்த படத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி நடிப்பு வந்து உச்சத்தை தொட்டு இருக்குங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடன் குமரி கோட்டம், மாட்டுக்கார வேலன், 1972-73 அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த சங்கே முழங்கு, இதய வீணை இந்த படமெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக நம்முடைய லக்ஷ்மி அவர்களுக்கு அமைந்தது. ராஜராஜ சோழன்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தவையாக மிகச்சிறந்த நடிப்பை வந்து லக்ஷ்மி அவர்கள் வந்து வெளிப்படுத்தி இருப்பார். இவர் வந்து நிறைய படங்களில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலகுமாரன், எழுத்தாளர் பாலகுமாரன் வந்து அக்னி பிரவேசம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வந்து பயங்கரமாக எழுதியிருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்போ இந்த நாவல் வந்து பிரபலமாக இருந்தது. அந்த நாவலை விரிவுபடுத்தி தான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த படத்தை வந்து அப்போ எடுத்தாங்க. அதில் மிகச்சிறந்த ஒரு நடிகை பாலகுமாரன் அவர்கள் வந்து பல படங்களில் வந்து லக்ஷ்மி அவர்களை தான் வந்து தேர்ந்தெடுப்பார். அப்படி வந்து பல ஒரு வெற்றி நாயகியாக வளம் வந்தவர் லக்ஷ்மி அவர்கள். அது மட்டும் இல்ல, ஜீன்ஸ் படத்திலேயே வந்து ஒரு பார்ட்டி கேரக்டருக்கு வந்து ஒரு தேவை அப்படின்னு பாலகுமாரன் வந்து தன்னுடைய உதவியாளர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, நீ இந்த கேரக்டருக்கு யாரை எதிர்பார்க்கலாம், யாரை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் உதவியாளர் சொன்ன ஒரே லக்ஷ்மி தான் சார் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே தான் பாலகுமாரன் அவர்களும் மனசில் நினைச்சு வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த கதாபாத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு லூட்டி அடிக்கிற ஒரு பார்ட்டியாகவும் அந்த என்டையர் கதையையுமே வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் அந்த கதாபாத்திரம் இருக்கும். அதில் மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வந்து லக்ஷ்மி அவர்கள் வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பொல்லாதவன் படத்தில் ரஜினி அவர்களுக்கு வந்து பொல்லாதவன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம். அந்த பொல்லாதவன் படத்தில் இவரை தவிர நடிகை லக்ஷ்மியை தவிர வந்து அந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. நெற்றிக்கண் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ஸ்டைலில் கலக்கி இருப்பார். இவர் அந்த அமைதியாக அந்த ஒரு மனைவி கதாபாத்திரத்தில் வந்து மிக சிறப்பாக வந்து தன்னுடைய நடிப்பை வந்து லக்ஷ்மி அவர்கள் வந்து கொடுத்திருப்பாருங்க. அது மட்டும் இல்லை, வானவில் படத்தில் வந்து அந்த கலெக்டராக வரக்கூடிய அந்த கேரக்டர், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வானவில் கதாபாத்திரம் வந்து அர்ஜுன் சார் வந்து செம்மையாக நடிச்சிருப்பார். அதுக்கு ஒரு உயிரோட்டம் உள்ள அந்த ஒரு கதாபாத்திரம் அந்த எடுத்துக்காட்டில் வரும்போது, அந்த சீன்ஸ் வரும்போது மிகப்பெரிய ஒரு மாசான டயலாக்ஸ்லாம் செம்மையாக பிச்சு எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு எஃப்ஐஆர் ஒரு படிச்சிருக்காருன்னு தெரியும், யாரை கேட்டு எஃப்ஐஆர் வந்து நீங்கள் இது பண்ணீங்க, அந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் பயங்கரமாக. அந்த அளவுக்கு வந்து கதாபாத்திரத்தில் வந்து உச்சத்தை தொட்டிருப்பார். அதே மாதிரி மாநகர காவல் படத்தில் விஜயகாந்த் அவர்களுடன் வந்து அந்த பிரதமர் அந்த கேரக்டரை கூடிய அந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த கேரக்டரே வந்து அதை காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அதே மாதிரியான ஒரு தோற்றமாகவே இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம லக்ஷ்மி அவர்கள் வந்து பின்னி படல் எடுத்திருப்பாருங்க. இப்படி வந்து பல படங்கள், இது மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கதாபாத்திரம் என்று சொல்லும்போது அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் இன்றளவும் சரி, அந்த டயலாக்ஸ் அவர் ரகுவரன்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், விசுவுகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கண்ணம்மாங்கிற கேரக்டரில் மனோரமா அவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அது மாதிரி பல கேரக்டர்ஸில் வந்து தன்னுடைய நடிப்பை வந்து பின்னி எடுத்திருப்பாங்க சம்சாரம் அது மின்சாரம் படத்தில். இப்படி வந்து புகழ்பெற்ற ஒரு நடிகையாக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்ம லக்ஷ்மி அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த டிசம்பர் 13 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.